வெல்கம் டு தி ஷோ. துவாரக் ராஜா டைரக்ஷனில் ஆர்எஸ் கார்த்திக் லிங்கா நடிச்சு வந்திருக்க பரோல் படத்தில் என்னென்ன சென்சார் கட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன சீன்ஸ்லாம் தூக்கியிருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு அக்யூஸ்ட் இன்னொரு அக்யூஸ்ட் பரோல் அப்ளை பண்ணும்போது எல்லாத்தையும் சந்தேகப்பட வேண்டியதா இருக்குல்ல. ஏன்னா நாய் வேலை நிமித்த முடியாது பாரு. அதான் இந்த படம் சென்சார்ன டேட் 30/5/2022. சென்சார் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 5 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இந்த படத்தோட டியூரேஷன் 139 minutes 48 seconds, அதாவது 2:19:48 ஓடக்கூடிய ஒரு தரமான சைஸில் இருக்க படம் தான். இன்டர்வெல்லாம் செஞ்சுனா படம் முடிய கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் ஆகிடும். இது ஒரு கிளீன் ஏ சர்டிஃபிகேட் படம், அடல்ஸ் ஒன்லி. அதனால் 18 வயசு கீழே இருக்கவங்க நிச்சயமாக இந்த படத்தை தியேட்டரில் போய் பார்க்க முடியாது. இந்த படத்துக்கு ட்ரையாங்கல் கொடுத்து நிறைய கட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்துடைய சென்சார் கட்ஸ் பார்த்தீங்கன்னா 1-2 இல்லை 40 சீனுக்கு மேலே சென்சார் கட் பண்ணியிருக்காங்க. அந்தளவுக்கு இந்த படத்தை சென்சார் டீம் உத்து நோக்கியிருக்கு. இந்த படத்தோட ப்ரொடியூசர் ட்ரைபர் என்டர்டைன்மெண்ட் திருப்பூர். பரோல் படத்துக்கு சென்சார் கொடுத்தது சஞ்சய் கோஷ், ரீஜனல் ஆஃபீஸர் சிபிஎஃப்சி சென்னை. சென்சார் டீம் இந்த படத்துக்கு 9 கட் தான் கொடுத்துருக்கு. ஆனால் இந்த படம் எடுத்த டீமே இந்த படத்தை தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 40 கட் மேலே கொடுத்துருக்காங்க. சரி, ஃபஸ்ட்டு சென்சார் டீமோட கட் பார்க்கலாம். கட் நம்பர் 1, இன்சர்ட் த ஜென்ரல் டிஸ்க்ளைமர் ஃபார் ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங். கட் நம்பர் 2, மியூட் அண்ட் பார்ஷலி ரீப்ளேஸ் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ். இந்த மாதிரி படு பயங்கரமான கெட்ட வார்த்தைகளை பட்டுன்னு மியூட் பண்ணிட்டாங்க. கட் நம்பர் 3, இன்சர்ட் த டைட்டில்ஸ் இன் தமிழ் லாங்குவேஜ் ஆல்சோ பிகினிங் ஆஃப் த ஃபிலிம். தமிழில் டைட்டில் போட சொல்லியிருக்காங்க, வெறும் பரோல் மட்டும் இங்கிலீஷில் போடாமல். கட் நம்பர் 4, டிஃபோகஸ் த விஷுவல் ஆஃப் ஷோயிங் மிடில் ஃபிங்கர். நடுவுரில் காட்டி மற்றவங்களை வெறுப்பத்துற மாதிரியான சீன் இந்த படத்தில் நிறைய இருக்கான், அதை டிஃபோக்கஸ் பண்ண சொல்லிட்டாங்க. கட் நம்பர் 5, டிஃபோகஸ் த விஷுவல் ஆஃப் பிளட் ட்ராப்பிங் டவுன் ஃப்ரம் ஹேண்ட் லெக் பெஹெட் பாடி. இந்த மாதிரி ரத்தம் சொட்டுற மாதிரியான சீன்ஸை டிஃபோகஸ் பண்ண சொல்லிட்டாங்க. கட் நம்பர் 6, மியூட் த வேர்ட். கட் நம்பர் 7, மியூட் பிளட்டி ஜட்ஜ். ஜட்ஜையே கெட்ட வார்த்தையில் பேசுகிற மாதிரியான டைலாக்கை மியூட் பண்ண சொல்லிட்டாங்க. கட் நம்பர் 8, மியூட் த வேர்ட்ஸ் விசிகே பார்ட்டி. விடுதலை சிறுத்தைகள் பார்ட்டி அப்படின்ற வேர்டை இந்த படத்தில் எங்கேயும் யூஸ் பண்ணிட்டாங்க பிறகு, எதுக்கு தேவையில்லாத வம்புன்ட்டு அதை மியூட் பண்ண சொல்லிட்டாங்க. கட் நம்பர் 9, ரீப்ளேஸ் த வேர்ட் சாங்கில் வருதான், பாட்டில் கூட உள்ள போகிறது, அதையும் மியூட் பண்ண சொல்லிட்டாங்க. இந்த 9 கட்டும் சென்சார் டீம் போட்ட கட்டு. வாலண்டியராக இந்த படத்தோட டீமே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 13 நிமிஷத்துக்கு அவங்களே கத்திரி போட்டிருக்காங்க ஒரு 40 சீனில். இதெல்லாம் 1-2 வரிசையாக அடிக்கிட்டு இருந்தா இந்த சென்சார் டீட்டெயில் சீக்கிரம் முடியாது. பளிச்சின்னு ஸ்க்ரீனில் போட்டுடுறேன், அதை ஃப்ரீஸ் பண்ணி உத்து பார்த்து இந்த படத்துக்குள்ளே என்னென்ன வேதங்கள் தத்துவங்கள்லாம் சொல்லியிருக்காங்க காட்டியிருக்காங்கன்னு உத்து பார்த்து நீங்கள் வாழ்க்கையை இன்பமாக வாழ வேண்டும் என்று அன்போடு வேண்டிக் கொண்டு விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வாரம் ரிலீஸ் ஆக போகிற படத்துக்கு என்னென்ன சென்சார் கட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன சீன்ஸ்லாம் தூக்கியிருக்காங்கன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. மிரல், இந்த படம் சென்சாரான டேட் 3/8/2022. இந்த படத்தோட டியூரேஷன் 114 minutes 25 seconds, அதாவது 1:54:25 ஓடக்கூடிய ஒரு சின்ன சைஸ் படம் தான். இது என்ன பேய் படமாக இருந்தாலும் ஒரு யூஎஸ் சர்டிஃபிகேட் படம், அதனால 12 வயசு கீழே இருக்கவங்க தான் பேரண்ட்ஸோட வரணும். மற்றவங்களும் தாராளமாக இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படத்தோட ப்ரொடியூசர் அக்சஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரி. இந்த படத்துக்கு சென்சார் கொடுத்தது டி பாலமுரளி, ரீஜனல் ஆஃபீஸர் சிபிஎஃப்சி சென்னை. இந்த படத்துக்கு ட்ரையாங்கல்லாம் கொடுத்து எந்த கட்ஸும் கொடுக்கல, அதனால் ஒரு நீட்டான க்ளீனான படம்னு சொல்ல வராங்க. அடுத்து சமந்தா நடித்த தெலுங்கு படமான யஷோதா, அந்த படம் தமிழில் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் சென்சார் கொடுத்த டேட் 4/11/2022. இந்த படத்தோட டியூரேஷன் 134 minutes 27 seconds, இது ஒரு யூஎஸ் சர்டிஃபிகேட் படம். இந்த படத்துக்கும் ட்ரையாங்கல் கொடுத்து எந்த சென்சார் கட்டும் கொடுக்கல, ஸோ சென்சார் கட்டே இல்லாத படம். இந்த படத்தோட ப்ரொடியூசர் சிவலங்கா கிருஷ்ண பிரசாத், ஹைதராபாத், ஸ்ரீதேவி மூவிஸ். யஷோதா படத்துக்கு சென்சார் கொடுத்தது ஷிஃபாலி குமார், ரீஜனல் ஆஃபீஸர் சிபிஎஃப்சி ஹைதராபாத். அடுத்து இந்த வாரமே ஒரு உப்மா படம் ரிலீஸ் ஆகுது, படத்தோட பேர் நண்பா. இந்த படம் சென்சார் ஆன டேட் 8/2/2022. படத்தோட டியூரேஷன் 113 minutes 29 seconds, அதாவது 1:53:29 ஓடக்கூடிய ஒரு சின்ன படம், யூ சர்டிஃபிகேட் படம். இதுக்கும் ட்ரையாங்கல் கொடுத்து சில பல கட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட ப்ரொடியூசர் சிவஞானம் ஃபிலிம் ப்ரொடக்ஷன், சென்சார் கொடுத்து லீலா மீனாட்சி, ரீஜனல் ஆஃபீஸர் சிபிஎஃப்சி சென்னை. மொத்தம் 4 கட்ஸ் கொடுத்துருக்காங்க சென்சார் டீம். 4 கெட்ட வார்த்தைகள், இவ்வளோ தாங்க. இந்த வாரம் ரிலீஸ் ஆன படங்களை நான் முதல்ல பார்த்த படம் பிளாக் பேந்தர் வகாண்டா ஃபார் எவர். படத்தை ஆஹா ஓஹோன்னு என்னமோ பாராட்டி தள்ளுறாங்க. பிளாக் பேந்தர் உயிரோடு இல்லை, இறந்துட்டாரு. அந்த ஒரு சென்டிமெண்ட்டை வச்சே இந்த முழு படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. அந்த சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆனவங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். டே போதுட்டோம், இந்த படத்தில் வேறு ஏதாச்சும் காட்டுங்க. இன்ட்ரெஸ்டிங்காக த்ரில்லாக ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் நிறைய இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் பெருசாக சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. சூப்பர் படம், எல்லோரும் போய் ஜாலியாக பாருங்கன்னு அந்த பிளாக் பேந்தர் படத்தை உங்களுக்கு பரிந்துரையும் செய்ய முடியல. மார்வல் ஃபேன்ஸாக இருந்தால் மட்டும் போதாது, நீங்கள் பிளாக் பேந்தர் ரசிகனாக இருந்தால் மட்டும்தான் ஓரளவுக்கு இந்த படத்தை ஏற்றுக்க முடியும். அந்தளவுக்கு படு ஸ்லோவான படம். கூடிய சீக்கிரம் இந்த எல்லா படங்களோட டீட்டெயிலான விமர்சனத்துடன் சந்திக்கிறேன். அடுத்த படத்தில் சந்திப்போம். என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு? என்ன சின்ன பிள்ளைத்தனமா பேசுறீங்க? போடா 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 போடா